ஒரு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நாங்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெற்று வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 51% கல்விக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறேன். இது இந்தியாவிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்காக ஒதுக்கிய அதிகபட்ச தொகை என்பதை குறிப்பிட்டு 100 பள்ளிக்கூடங்களை நவீனப்படுத்தி இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வியையும் மருத்துவ கட்டமைப்பையும் 2 கண்களாக மாற்றி செயல்படும் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதியை வளர்ச்சி பாதையில் மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.